ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்துடைய எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2004 பாலிவுட்டில் வெளியான கிருஷ்ணா காட்டேஜ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பிளாட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை படிக்கிறவங்களாம் இறந்துட்டுருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து அந்த புக்குக்கு பின்னாடி இருந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிற படம் தான் இந்த படம். வாங்க இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பமே நமக்கு ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜில் சித்தார்த் தாஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்திருக்காரு. அவர் வந்து அங்கே ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அந்த புக்கில் அவர் மொத்தம் 10 கதை எழுதியிருக்காரு. அந்த 10 கதையில் 9 கதை தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னது 9 கதையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னால் கடைசி கதையை மட்டும் முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்களால் கடைசி கதையை மட்டும் முடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னா, அவருக்கு சில நினைவுகள்லாம் வருது. அந்த நினைவுகள்லாம் வந்து கட்டுப்படுத்திட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரில, என்னால் அந்த கதையை மட்டும் முடிக்கவே முடியல, கண்டிப்பாக அதுக்கான காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த காலேஜ் நிர்வாகமும் கிளாப் தட்டுறாங்க. எல்லாருமே அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. சில வருஷம் கழிச்சுன்றமாக நமக்கு காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் மாஸ்டரும் ஒரு பியூனும் வந்து ஸ்கூல் ரூம்க்கு வராங்க, அதாவது காலேஜ் ரூம்க்கு வராங்க. அந்த காலேஜில் வந்து அந்த பியூன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் சார் இந்த ரூமை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த ரூமெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சில விஷயங்களை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, உன் வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத கேள்வியை கேட்காது அப்படின்றது. அப்போ அந்த புக் அங்கே இருக்குது, அதாவது அந்த ரைட்டர் எழுதினார் பார்த்தீங்களா, அந்த புக் அங்கே இருக்குது. அந்த புக்கை இவர் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்க்கும்போது சில அமானுஷமான விஷயங்களை காட்டுறாங்க. இங்கேயே இந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க, ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ரோலை யார் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சல்மான்கானோட தம்பி பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் இவரோட பேர் மாணவ். இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாந்தி அப்படின்றது தான். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. இப்போ காலேஜுக்கு வராங்க, அதாவது லீவ்லாம் முடிச்சு ஒரு காலேஜுக்கு வராங்க. அப்படி காலேஜுக்கு வரும்போது அந்த காலேஜை பார்த்து சொல்கிறாங்க, கிண்டலாக இந்த மாதிரி எதுவுமே மாறல, அதே பெயிண்ட் அப்படியே இருக்குது அப்படின்னோடனே, இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த குள்ளமாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலி. பொண்ணுங்க கிட்ட வந்து கொஞ்சம் வலிகிற டைப்பு. இப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து, எனக்கு ஒரு வேலை இருக்குது, லைப்ரரிக்கு போகணும்னு போகிறாரு. அப்போ வந்து ஒரு வெளிச்சம் அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த வெளிச்சத்தை விலக்கி பார்க்குறாரு. இஷா கோபிகரை காட்டுறாங்க. ஸோ இந்த ரோலை இஷா கோபிகர் பண்ணியிருப்பாங்க. அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஷா அப்படின்றது தான் கேரக்டர் ரோல். ஸோ திஷாவை பார்த்தோன்னா அந்த ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து வழி ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போவாங்க. கிளாஸில் வந்து என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறதுனால வந்து இவங்க ரெண்டு பேருமே எப்போவுமே ஒன்றா தான் உட்காருவாங்க, ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அந்த இடத்துக்கு திஷா வந்தோன்னே, இவங்களில் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, வழியிற பையன், அவன் வந்து பேசி எல்லாரையும் அறிமுகப்படுத்துவான், இவங்க தான் என் ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ கங்கராஜ் அப்படின்னு இவங்களும் சொல்லிடுவாங்க. நீங்களும் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சாந்தியும் சொல்கிறா. சரி, அதுக்கு என்ன, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அளவு வந்துருச்சு, கூடிய சீக்கிரத்தில் கல்யாணமும் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா காலேஜில் எங்கள் கூட படிச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு எப்போ லவ் பண்ணிங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் நடக்குது. அந்த இடத்துல நமக்கு இஷா கோபிகர், அதாவது திஷாவை காட்டுறாங்க. ஸோ திஷா அங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோ அங்கேயே பார்க்குறாரு. என்னன்னு தெரியல, ஹீரோக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது, ஏன்றது அவருக்கு சுத்தமாக புரியல. ஸோ அவங்களும் பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்தோடனே ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜில் வந்து கையை கொடுக்குறாங்க. அப்படி கையை கொடுக்கும்போது வந்து இஷா கோபிகருக்கு ஏதோ பண்ணுது, அதாவது டிஷாக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் வருது. அப்படியே அங்கேருந்து விலகி போயிடுறாங்க. ஸோ இவரும் விலகி வந்துடுறாரு. ஆனால் ஏதோ தோணுது, விலகி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு மட்டும் சவுண்டு ஒன்று கேட்குது, என்னன்னே இவங்க ரெண்டு பேருக்குமே புரியல. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக ஓடி போய் டிஷாவை காப்பாற்றுறாரு. இப்போ எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த இது வந்து கிளாஸ் உந்துடும். ஸோ இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட அம்மா திஷா கிட்ட சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாதம்மா, பசங்கள்லாம் சேர்ந்து உன்னை பத்திரமா வீட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாருமே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து ஜாலியாக பேசிட்டு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியான டைப், அதனால ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஆனால் டிஷாக்கு மட்டும் ஒரே ஷாக்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து ரோட்டில் ஏதோ தெரிகிற மாதிரியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இவங்க கிண்டலாக பேசும்போது திடீர்னு ரோட்டை பாரு அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் பார்க்குறாரு, பார்த்தா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அந்த கிளாஸை இவங்க உடச்சிட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அந்த டிரைவருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது, நான் ஏதோ ஒரு கிளாஸை உடச்சிட்டு இந்த சைடு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது ஹீரோ மறுக்கிறாரு, ஒன்றும் இல்லை, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க, கார் கீயை தான் நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து ஓட்ட ட்ரை பண்ணுறாரு. அப்போ திஷாக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ வந்து வாய் அசைவில் அமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை, ஏன்னா டயர் ஒன்று பஞ்சர் ஆயிருக்கும். இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, டாலி அப்படின்ற ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ தான் அந்த டயரை சரி பண்ணணும், நீ தானடா உடச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காருக்கு மேலே வந்து கிளாஸ் இருக்கும், அதாவது அவங்க கிளாஸை இடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீட்டு வந்து இருட்டாக இருக்கும், வெளிச்சமே இருக்காது, ஏன்னா பல நாளாக வந்து அது
எதுவுமே இல்லாத வீடாக இருக்குது. அந்த காட்டேஜோட பேர் தான் வந்து கிருஷ்ணா காட்டேஜ் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து மாடிக்கு போகிறாரு. மாடிக்கு போனால் வந்து விசித்திரமாக சவுண்டு கேட்குது. அவர் இந்த சைடு திரும்பும் போது பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. அப்போது ஒரு கர்டைன் கிட்டே போவார். அந்த கர்டைன் வந்து இவரை சுற்றி வளைச்சிரும், பயங்கரமாக கத்துவார், எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ மாற்றி மாற்றி எல்லாருமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து இப்போ சாந்தி முதுகில் யாரோ கை வைப்பாங்க, ஆனால் முதுகில் கை வைக்கிறது வேற ஒரு ஃப்ரெண்டு தான். இப்போ வெளியே காட்டுவாங்க, வெளியே டாலி மட்டும் அந்த காரை தனியாக ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது காருக்குள்ளேருந்து யாரோ அவரை இழுப்பாங்க. கை ஒரு கை இழுத்த மாதிரி இருக்கும், உள்ளே பார்ப்பாரு எந்த ஒரு கையுமே இருக்காது. யாரா என்னை இழுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டு இருப்பாரு. உள்ளே போயிடலாமான்னு கூட யோசிப்பாரு. இப்போ தான் நமக்கு உள்ளே காட்டுவாங்க. உள்ளே பார்த்தா திஷா வந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, பேய கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது திஷாவோட கழுத்தில் செயினை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு பக்கத்தில் போவார். ஆனால் ஜன்னலுக்கு வெளியே யாருமே ஏறலாம் முடியாது, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கும். ஸோ இப்போ செயினை வந்து தருவார் கையில். இந்த மாதிரி இப்போ வந்து திஷா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யார் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் அமரோட வேலை தான் அப்படின்னும் போது யார் அந்த அமர்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை அமர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னும் போது ஆமாம் ரொம்ப நாளாக நானும் அவனும் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் வந்து பேய்னா பயப்பட மாட்டாரு, அவர் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு. ஆமாம் அதோ அங்கே கூட பாரு அமர் வரான்ட்டு ஒரு தண்ணி ஒழுகுது, அந்த தண்ணியை காட்டி இந்த மாதிரி பார்த்தியா அமர் தான் அது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறான். ஸோ இதை பார்த்தோன்னா வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் திஷா சொல்கிறாங்க, உங்களுக்கு அமரை பற்றி தெரில, அமர் என்னை விட மாட்டான், அமர் கூட தான் நான் இருக்கணும் நான் எதிர்பார்க்குறான்னு போது வெளியே கார் வந்து நாலு டயருமே வெடிக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா ஃப்ரெண்டு வந்து ஓடி வரான், உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மச்சான் காரில் எல்லா டயரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை. இந்த ஃப்ரெண்டில் தைரியசாலி ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் அமிச்சு நீ போய் அந்த காரை செக் பண்ணுறான், எந்த டயரும் போயிருக்காது இவன் வளர்றான் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்க திரும்பி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சரி வீட்டிலேருந்து நம்ம கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேராக இருக்குது, அதனால் அங்கேயே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த செயினை வந்து திஷா போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வர்றாரு. ஸோ ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு குளிரோன்றதுக்காக ஹீரோ வந்து ஜர்க்கின் எல்லாம் கொடுப்பாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வெளியே போகிறாங்க. இப்போ டயரை மாற்றின வந்து ஒரு டயர் தான் சார் போயிருந்ததுன்னுவா, என்னடா நாலு டயர் போயிருச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே ஆமாம் நாலு டயர் தான் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே ஒரு லேடி கிராஸ் ஆகுறாங்க. என்னன்னா ஒருவேளை அந்த அமர் தான் வந்து எல்லா டயரையும் இது பண்ணியிருப்பான்னு பேசும்போது அந்த லேடி கேட்டுட்டு போகிறாங்க, அமரை பற்றி இவங்களுக்கு எப்படி தெரியும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மறுநாள் நமக்கு காட்டுறாங்க, ஹீரோ வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திஷா வந்து வராங்க. என்னன்னா அவர் கொடுத்த அந்த ஜர்க்கினை போட்டு வராங்க. இந்த ஜர்க்கினை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னாங்க. சரிவா நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. இந்த இடத்துல சாந்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் பாரு, உன்னை வச்சுக்கிட்டே இன்னொன்று ஒரு பொண்ணு கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருக்கான் பாரு, அவன் என்னன்னு கேளுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவரும் அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களும் கூட்டு வராங்க. இப்போ வந்து சாந்தி பெருமையாக சொல்கிறாங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பற்றி. அப்போ தான் இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அங்கே பாருமான்னு பார்த்தா வந்து அவர் திஷா கூட வராரு. இதை பார்த்தோன்னே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி அவங்களை கத்திடுறாங்க. உடனே ஹீரோவும் சாரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு, நீ தான் ரொம்ப பியூட்டி இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் வந்து லைப்ரரியில் டாலி வந்து இன்னமும் வந்து திஷாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாரு. அவள் லைப்ரரியில் இருக்கா அவளை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு ஹீரோ உள்ளே போயிடுவார். ஹீரோ உள்ளே போனோன்னா அங்கே திரும்பி வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்து பேசிப்பாங்க. நேற்று எப்படி இருந்தது, ஒன்றும் பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா சாந்தி கிட்ட சொல்லிடுவார், பார்த்து அவங்க ரெண்டு பேரும் இன்னும் பேசிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்களை பிரிச்சு விடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் மட்டும் ஒரு புக் எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்ப்பாரு. அந்த புக்கு எடுக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திஷா எடுக்க நினச்சிருப்பாங்க. அதுக்காக எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருப்பா, அவள் தான் நல்லா படிப்பா, நீ இதை படி, என்கிட்ட படிக்கிற அளவு பொறுமை இல்லை, இதை படிச்சுட்டு நீ கதையை சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோயினா நீங்கள் நைட் உங்கள்கிட்ட சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ வருவார், நீ எதையும் குழப்பிக்காத, என்றைக்குமே நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு இவங்க அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த சீனில் வந்து இவங்க திரும்பி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டிடுவாங்க. இதை தொடர்ந்து அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட புக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, தாலி வந்து படிச்சு சொல்லுன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட புக்கு கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ புக்கை படிச்சிட்டியான்னு, இல்லை இல்லை படிக்கல, இப்போ அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடுறேன் அப்படின்னோடனே சரி நானும் அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இவங்க படிக்க உட்காடுறாங்க. படிக்க உட்காரும் போது நமக்கு அப்படியே வித்தியாசமான கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. என்னென்னா வந்து ஒரு அந்த புக்கில் ஏதோ எழுதியிருக்கு, அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஷாக் ஆகி பதட்டப்படுறாங்க. அப்போ கால் வருது, போய் எடுக்கிறாங்க, நீ இப்போ புக்கை படிச்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. படிச்சுட்டு ஆனால் அதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் லைன் கட் ஆயிடுது. இப்போ அங்கே அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. என்னென்னா இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுப்பூர் அப்படின்றது. இவங்க ஸ்லோவாக நடக்கிறாங்க, கரண்ட்டு போயிடுது. அதே மாதிரி அங்கே உருவம்லாம் போயிட்டு வரதை பார்த்தோன்னே இவங்க பயப்படுறாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது கண்ணாடியில் உருவம் வருமான்னு நம்மளும் பயந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை விளக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேய் கத்துது, அது இவங்க உருவத்திலே இருக்குது. அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு வெளியே வராங்க. ஒரு இடத்துல ஒரு பேய் வந்து பிடிச்சி அவங்கள தூக்குது. அதாவது என்னென்னா பேயை காட்ட மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க பறக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேட்டரில் உட்காந்துருக்காங்க. அப்போ சாந்தி கிட்டே வந்து ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் வெளியே உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவான், பாப்கார்ன் வாங்க வெளியே வந்துருவார். இப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, அவன் பாப்கார்ன் வாங்கலாம் போல வெளியே போய் திஷா கூட பேச தான் போகிறான் அப்படின்னும் போது கரெக்டாக பார்த்தா திஷா அங்கே வருவாங்க. என்னென்னா திஷா லேட்டாக படத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வரும்போது சாந்தி பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க திஷா கிட்டே, உனக்கு அறிவே இல்லையா என்னோட பாய் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு கூட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கே அப்படின்னும் போது இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு திஷா வீட்டில் வந்து இந்த இது சொல்லுவார், சாரி சாந்தி இப்படி பேச
பேசினது வந்து ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னும் போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நான் அந்த இடத்துல இருந்தால் கூட இப்படி தான் பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரி டிஷாவும் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து சமாதானப்படுத்தி கெட்டி பிடிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கெட்டி பிடிக்கும் போது என்னென்னா ஒரு வித்தியாசமான சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. ஹீரோ அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க அமர் கூட நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு திரும்பி காலேஜோட கேன்டீனை காட்டுறாங்க. அந்த காலேஜோட கேன்டீன் வந்து நைட்டும் ஆக்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்தியை கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு பெய்னாலே பயப்படுவ, நீ தனியாக லைப்ரரிக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு வாட்டி பேய் படத்துக்கு கத்துனதுக்காக என்னை பயந்தாங்கோலின்றீங்களா, என்னால் கண்டிப்பாக லைப்ரரிக்கு போயிட்டு வர முடியும்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பேய் வர மாதிரி இது காட்டுறாங்க. திடீர்னு பயம்புத்தி ஒருத்தர் வராரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தாலி தான் பயம்புத்தி இருப்பாரு. இதை பார்த்தோன்னா அவரே பயப்பட ஆரம்பிச்சிடாரு. என்னன்னா அவர்கிட்ட பல்லி வந்து ஒட்டிட்டு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். இப்போ வந்து சாந்தி தைரியமாக அந்த பல்லியை தட்டி விட்டு போட என்னெல்லாம் பயம்புத்த முடியாதுன்னு போறாங்க. ஆனால் அவங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு முன்னாடியே ஒரு ரூம்ல வந்து ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தாலியை நமக்கு காட்டுவாங்க. அவர் அங்கே மாஸ்க்கை கழட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அப்போ தான் அந்த காலேஜோட ஹெட் மாஸ்டரும் அந்த புக்கை வெளியிட்ட சித்தார்த்தும் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா அந்த சித்தார்த் சொல்லுவார் அந்த புக் வந்து ஒரே ஒரு காப்பி உங்கள் காலேஜுக்கு கொடுத்தனே, அது மட்டும் தான் இப்போ பிரச்சனை, எல்லா காப்பியும் நான் தேடி கண்டுபிடிச்சி அழிச்சிட்டேன், அதில் இருக்கிற கதையை படிக்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகுது தெரியுமா, அந்த கதையில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டோன்னா தாலிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, அந்த கதையை படிக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது ஆகும், அப்போ நுப்பூர்கிட்ட நம்ம கொடுத்துமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோயின் வந்து அந்த லைட்டை தெரிஞ்ச ரூம்குள்ளே வராங்க. அப்படி தெரியும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அமானுஷமாக நடக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்க நுப்பூர் நீ தானே இருக்க, விளையாடாத என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு பேய் உருவம் வந்து ஹீரோயின் கண்ணுக்கு படுது. அப்படி படும்போது இவங்க கத்துறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நுப்பூரோட உருவம் தான். என்னன்னா இறந்தாங்க பார்த்தீங்களா அவங்களோட உருவம் தான். இப்போ சாந்தி கத்திக்கிட்டே வெளியே வருவாங்க. வெளியே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நுப்பூரை வச்சு என்ன பயம்புத்த பார்க்குறீங்களா அப்படின்னு. நுப்பூர்லாம் டெல்லிக்கு போயிட்டு தான் அவங்க அம்மா சொன்னாங்களே நுப்பூரை வச்செல்லாம் நாங்கள் பயம்புத்து பார்க்கல அப்படின்னு. நுப்பூர் உள்ளே இருக்கா வாங்க காட்டுற அப்படின்னு எங்களை பயம்புத்த பார்க்குறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது தாலி வந்து அவசரமாக வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுங்கன்னு அவங்க வீட்டுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு. அங்கேருந்து கால் பண்ணுறாரு நுப்பூருக்கு. ஆனால் நுப்பூர் எடுக்கிற மாதிரியே தெரில. சரி நுப்பூரோட வீட்டுக்கு போகணும், வேகமாக நுப்பூரோட வீட்டுக்கு ஓடிட்டுருக்காரு. இப்படி நுப்பூரோட வீட்டில் போய் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா பொருள்லாம் கலைஞ்சிருக்கு, இவருக்கு இப்போ தான் பயம் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வேற கிழிஞ்சிருக்கு, அந்த புக்கிலேருந்து ஒரு பேப்பர் கிழிஞ்சிருக்கு, அந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த புக்கை பழையபடி அந்த ப்ரொஃபஸர் கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாரு அவரோட வீட்டுக்கு போகலான்னு. ஸோ இப்படி அடிபட்டிருக்கு லைட்டாக, இவருக்கு அடிபட்டதுனால என்னோட வீட்டில் விட்டுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு. அதுக்கு என்ன நான் விட்டுறேன் அப்படின்னா நான் அவசரமாக காலேஜுக்கு வேற கிளம்பணும்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வீட்லேயும் இறங்கிடுறாரு. ஆனால் வீட்டில் இறங்கணும்னு ஒரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காரில் வந்து அவரோட பேக் வச்சிருவாரு, அதில் தான் புக்கு இருக்குது. சரி ஃப்ரெண்டுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணலாம், அவன் அந்த புக்கு எடுத்து படிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. உன்னோட காருக்கு பின்னாடி என்னோட பேக் இருக்குது, அதில் வந்து ஒரு புக்கு இருக்குது, அதை எக்காரணத்தை கொண்டோ படிச்சிடாத, உடனே அது எனக்கு வேணும், எனக்கு வந்து தெரியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அப்படி புக்கு, அதை படித்து தான் பார்க்கலாமேன்ட்டு உட்காந்துடுறாரு. அந்த புக்கை உட்காந்து படிக்கிறாரு. இப்போ நமக்கு திரும்பி பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் சில கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க, ஒரு மாதிரி அமானுஷ்யமாக காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது என்னன்னா இதை படிச்சுட்டு இருக்க இவரே பரபரப்பாக மாறிடுறாரு. உடனே கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது, நமக்கும் டாலி தான் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் பேசுறது டாலி கிடையாது, ஏன்னா வந்து அவர் பேசுகிற விதமே வேற மாதிரி இருக்கு. காலேஜோட என்ட்ரன்ஸ் குவான்னு இந்த பேய் சொல்லிடும். ஆனால் அப்போ தான் நமக்கு காட்டுவாங்க இது பேய்ன்றது உறுதியாகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, குளிக்கிற பாத்ரூம்லேருந்து தான் தாலி வருவார், குளிச்சு ரெடி ஆகிட்டு வருவார். அவர்கிட்ட திரும்பி வந்து ஒரு ஃபோன் கால் வரும், அந்த ஃபோன் கால் பேசுறது பேய் தான். அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை லைப்ரரியில் வா நம்ம தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் வேற வேற குரலில் பேசி அவங்கள திசை திருப்போம். ஸோ இவங்களும் லைப்ரரியில் ஃப்ரெண்டோட வெயிட் பண்ணுவார் தாலி. இந்த சைடு வந்து இவரை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பேய் வந்து இந்த இடத்துக்கு வா அந்த இடத்துக்கு வான்னு ஒரு ரூம்க்கு வர வச்சிரும், வேண்டிய ரூம்க்கு வர வச்சிரும். அது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த ரூமில் நிறைய அமானுஷமாலாம் நடந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது சரி நம்ம டாலிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. கால் பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேக்லேயே சவுண்டு கேட்கும். என்னடா இது டாலிக்கு இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து ஃபோன் நம்மக்கிட்டே இருக்கே அப்படின்னு பார்ப்பாரு. பார்க்கும்போது தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டாலிக்கும் புரியும் என்னோட ஃபோன் எங்கே, என்னோட ஃபோனுக்கு நீ கால் பண்ண, அவனோட ஃபோனுக்கு கால் பண்ணாத, என்னோட ஃபோனுக்கு கால் பண்ணும் போது இவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது ரிங் அடிக்கிற இடத்துக்கு ஓடுவார். ஓடினீங்கன்னா அந்த பேக் வந்து வெளியே இருக்கும். இவ்வளோ நேரம் அவர்கிட்ட இருந்த பேக் வந்து வெளியே இருக்கும், என்னோட பேக் கிடச்சிருச்சு, அவன் எங்கே போனா அப்படின்னும் போது அவர் வந்து டாப்பில் தொங்கிட்டு இருப்பார். இன்னைக்கு நைட் இந்த காலேஜில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதனால வந்து ஹீரோவும் சாந்தியும் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார் சார் திஷாவும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போது ஹீரோயின் செம்மையை டென்ஷன் ஆகிடுவாங்க. இன்னும் நீ ஏன் டிஷா டிஷான்னு சொல்லிட்டு இருக்க, அவளுக்கும் உனக்கும் என்னதான் அப்படின்னும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, அது என்ன ரிலேஷன்ஷிப்னு தான் சொல்ல தெரியல அப்படின்னு போது இவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஏ நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அவன் மேலே எனக்கு வேற ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அட்ராக்ஷனா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அங்கேருந்து கிளம்புவாங்க. அந்த இடத்துக்கு டிஷாவும் வருவார். இப்போ அந்த இடத்துலேருந்து தாலியும் வருவார். தாலி அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா அவள் எதுக்குடா கோச்சிட்டு போகிறா அப்படின்னும் போது திரும்பி சண்டை அப்படின்னும் போது சாந்தி வந்து காரில் திட்டிக்கிட்டே போகிறாங்க டிஷாவை. அவள் வந்ததுலேருந்து தான் இவன் இப்படி நடந்துக்கிறான், முதல்ல இதுக்கு ஒரு விடிவு தெரிஞ்சாகணும், முதல்ல அவளோட வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டேயே நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது வந்து டிஷாவோட வீடு எங்கேயோ அங்கே விசாரித்து
கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்க போய் இவங்க தேடுறாங்க, திஷா நீ எங்க போன எங்க போனேன்னும் போது அங்க ஒரு பாட்டி வராங்க. அவங்க கிட்ட திஷா எங்கன்னு கேக்குறாங்க. நான் திஷாவோட அம்மா தாம்மா, என்னம்மா திஷா திஷான் கூப்பிடுறியே அப்படின்னும் போது, இல்ல திஷா எங்க ஆன்டி, உடனே என்ன வர சொல்லுங்க, அவள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படின்னும் போது, அவள் உன்ன டார்ச்சர் பண்றாளா, அவ இறந்தே வந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சேம்மா அப்படின்னும் போது, என்ன ஆன்டி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அவ இறந்து 20 வருஷம் ஆச்சுன்னு அங்க போட்டோ காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா சாந்திக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. இந்த விஷயத்த ஹீரோ கிட்டயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லணும்னு கார் எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கார் எடுத்து கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நிலமெல்லாம் வருது. ஆனா தப்பிச்சு காரை வந்து காலேஜ்ல கொண்டு போயிடுறாங்க. ஹீரோவை கூப்பிடலான்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டான்ஸ் பார்ட்டியில இருப்பாரு, பாடிக்கிட்டே ஆடிட்டு இருப்பாரு, அதனால வந்து அவரை இது பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஃபோன் பூத்ல வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. மேல இருந்து ரத்தம் வந்து டிராப் டிராப்பா விழும். என்னடா இதுன்னு மேல பாப்பாங்க, பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட டெட் பாடி கீழே விழும். இதை பார்த்தோன்னா பயந்து அங்க இருந்து ஓடிடுவாங்க, ஒரு காடு மாதிரியான இடத்துக்கு ஓடிடுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திஷாவோட ஆவி நேரடியாவே வந்துடும். இவங்களை பயங்கரமா பயமுறுத்தும், இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஆவி துரத்திக்கிட்டே இருக்கும். ரோட்ல ஒரு இடத்துல வந்து காளி கோயில் இருக்கும், அந்த காளி கோயில் கிட்ட வந்து விழுந்துருவாங்க மயங்கி. அப்படி விழுந்துருக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு லேடி வருவாங்க அந்த இடத்துல. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன், தீய சக்தி உன்னை நெருங்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல கட் பண்ணா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு சாந்திக்கு. ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது தேவையில்லை டாக்டர், அவ சரியா தான் இருக்கா, ஆனா மைண்ட் ரீதியா அவ பாதிக்கப்பட்டிருக்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி பேசுறாங்க. அப்பதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இந்த லேடியை பத்தி பேசுறாங்க, இவங்க வந்து பெரிய ஆளு, அதாவது வந்து நடக்க போறத முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அரிசியை வந்து சாந்தி கையில வச்சு இவங்க கையில எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த அரிசியை வெளியே கொட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. வெளியே கொட்டுறதுக்காக இவங்க போறாங்க. போகும்போது அங்கே ஒரு விஷயம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அடுத்த சீன் நமக்கு காட்டுறாங்க. சாந்தி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி திஷா வந்து பேய் அப்படின்றாங்க, ஆனா யாருமே நம்பல. அப்ப சாந்தி வந்து வெளியே பாக்குறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வந்து சூரியன் இருக்கு, ஒரு சைடு பாத்தீங்கன்னா இருள் இருக்கு. இதை பார்த்தோன்னா எப்படி இது நடக்குது அப்படின்னும் போது தான் ஹீரோ வந்து அப்படிதான் நடக்குது, ஏன் இவ அதை புரிஞ்சுக்க மாட்டா அப்படின்னும் போது, அவளால புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ரொம்ப ரேரான கேஸ். இப்போ அவ சொன்னதை நீ புரிஞ்சுக்கல பத்தியா, அதே மாதிரி தான் அவளும் இருக்கா, இந்த அரிசியை பாரு அப்படின்ட்டு அரிசியை கொட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டா இருக்கு. ஸோ அவ சொல்றது உண்மைதான், ஒரு தீய சக்தி இருக்கு, அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஜா போர்ட் டெக்னிக் தான். இந்த மாதிரி நம்ம பேய் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க. இப்படி இருக்கும் போது யார்கிட்ட பேசணும், எந்த பேய் கிட்ட பேசணும் சொல்லுங்க அப்படின்னும் போது, அதுல டாலி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அமர் அப்படின்னு சொல்றான். அமரை கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆனா அமர் வரவே இல்லை. அமர்ன்ற ஒரு பேய் இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், வேற ஏதாவது பேரை சொல்லுங்க அப்படின்னும் போது, சாந்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திஷா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து நீ சும்மா இரு அப்படின்னும் போது, திஷா சொல்லி பாருங்க அப்படின்னோட திஷாவை கூப்பிட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த திஷாவோட ஆவி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த ஆவிக்கு உயிர் வர மாதிரியான சில சீன்ஸ் காட்டுறாங்க. அந்த ஆவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அசைவு வருது, அந்த ஆவி வந்து பறந்து வர மாதிரி இந்த இடத்துக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ சாந்தியும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க, வரணும் வரணும் வரணும்னு எல்லாரும் வேண்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த ஆவியே வந்துருது. அந்த ஆவி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உடம்புல வந்து சொல்ல நினைக்கிறத சொல்லுது. அதுக்கப்புறம் இவங்க கேள்வி கேட்கறாங்க, திரும்பி இவங்க உடம்புல வந்து சொல்ல வேண்டியதை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. கேட்கறாங்க, இந்த மாதிரி நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னும் போது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து மானவ் வேணும், என்னோட ஆள் எனக்கு வேணும், அவன் தான் என்னோட அமர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோவை கேட்கறாங்க அவங்க, இதெல்லாம் வந்து இவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஏன்றது உங்களுக்கு புரியல. இப்ப சாந்தி வந்து ஒரே வருத்தத்துல இருக்காங்க. ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த மந்திரவாதி கிட்ட கேட்கிறாரு, என்னதான் இதுக்கு வழி அப்படின்னும் போது, அதுக்கான வழி எனக்கும் புரியல, ஏன்னா காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்த தாலி கேட்கிறாரு. அவருக்கு ஒரு ஐடியா வருது, அந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த புக்ல நம்மளும் படிச்சிடலாம், என்னதான் இருக்குன்னு படிச்சிடலாம்னு பாக்குறாரு. ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி வந்து திஷா இறந்துட்டா அப்படின்றது தான் இருக்கும், அதாவது திஷான்றவ ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்ற விஷயம் இருக்கும். இதை தான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்கன்றது இவருக்கு புரியும். இப்போ வந்து இன்னொன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு, ஏய் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, இன்னும் க்ளூ நமக்கு கிடைக்கணும்னா அந்த கிருஷ்ணா காட்டேஜுக்கு போனோம், அங்கே தான் ஏதோ மர்மம் இருக்கு, அது மூலியமா நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்ற ஃப்ரெண்டும் நீ போ, என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, அதுவும் சரிதான், நான் மட்டும் போறேன், எதுக்கு நீ உன்னோட உயிரையும் ரிஸ்க் எடுக்கணும்ன்ட்டு இவர் மட்டும் அங்கே போறாரு. அங்கே இவருக்கு வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்காரு. அங்கே அமானுஷமா காட்டுறாங்க, அடுத்து இவர் தான் சாவ போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளியே வந்து ஒரு காரோட சவுண்ட் கேக்குது. இவரும் வேகமா வந்து அங்கிருந்து ஒரு கல் எடுத்துட்டு வெளியே வராரு. பார்த்தா ஃப்ரெண்டு வராரு, நீ என்ன பண்ற அப்படின்னா, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தாண்டா வந்தேன் அப்படின்னு பேசுறாரு. திடீர்னு வந்து அவரோட கழுத்தை நெரிச்சிடறாரு, அதாவது வந்தது பேய் தானே தவிர அவரோட ஃப்ரெண்டு கிடையாது. இப்பதான் அந்த உண்மையான ஃப்ரெண்டு மற்ற ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் இங்க கூட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள இப்ப டாலி இறந்து போயிடுறாரு. இப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து பாக்குறாங்க.
டாலி இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, அந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருது இவங்களுக்கு. இவன் ஏன் தனியாக பண்ணான்னு வருத்தப்பட்டுட்டு அந்த புக்கில் இருக்கிறத அந்த ஆத்தரை நம்ம தேடி போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஆத்தரை காட்டுறாங்க. அவர் சோகமாக அவர்கிட்ட இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் எரிச்சிட்ருக்காரு. அப்படி எரிச்சிட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு இந்த கும்மல் வராங்க. ஸோ இந்த கும்மல் வந்து அவரை பார்க்கலான்னு போனால் அவர் வந்து கையில் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சிருக்காரு. அது யாரோட ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா திஷாவோட ஃபோட்டோ தான். அவங்க எழுப்புறாங்க, ஆனால் அவர் இறந்து கிடக்காரு. ஸோ இப்போ வந்து இன்னமும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அவர் எரிச்சிட்டு இருந்த பேப்பரில் ஒரு பேப்பரை பார்ப்பாரு. அதில் வந்து லவ்வர்ஸ் பார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எரிச்சிருப்பாரு. எதுக்காக அவர் இந்த விஷயத்தை எரிச்சார், இதில் ஏதோ இருக்குது, அங்கே போனால் ஏதாவது கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஹீரோ அங்கே போகிறாரு. அங்கே போனீங்கன்னா அது ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போனோன்னா ஹீரோக்கு நிறைய நினைவுகள் வருது. எல்லாருக்கும் புக்கு படிக்கும் போது வந்த நினைவுகள் இவருக்கு இந்த இடத்துல போகும்போது வருது. இப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவர் நின்றுட்டுருப்பாரு. திடீர்னு ஏதோ ஒரு பேய் இவரை பயமுத்துற மாதிரி இருக்கும். இவர் அந்த இடத்துலேருந்து உருண்டு போவார். அப்படி உருண்டு போகும்போது இவர் வந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே வரும்போது ஒரு கையை பிடிப்பார். அந்த கை பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடி வேறு யாரும் கிடையாது, அவர் தான். ஸோ அமருன்ற கேரக்டர் இவர் தான். ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி அமராக அவர் தான் இருந்திருக்காருன்றது தெரியும். இப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் சில சீன்ஸ் காட்டுவாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி திஷாவும் இவரும் வந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கீழே இருந்து சிலர் நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிஷா வந்து அவங்களை பார்த்து முறைப்பாங்க. ஸோ இப்படி முறைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல காப்பாற்றிருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சிங்க் பண்ணுவாங்க. இப்போ ரியாலிட்டியில் காப்பாற்றினதையும் அதையும் வந்து நம்மளுக்கு சிங்க் பண்ணி காட்டுவாங்க. இது முடிஞ்சு அந்த ரிஹர்சல் முடிஞ்சு ரெண்டு பேருமே இறங்கி வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்து அடிப்பார். அடிக்கும் போது திஷா சொல்லுவாங்க, அவனுங்க இருக்காங்க பொறுக்கி பசங்க, ஏன் அடிக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக பழகிற மாதிரிலாம் நமக்கு காட்டுவாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு வந்து நினைவுகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க கூட எப்படி இருந்தார் அப்படின்றதுலாம். ஹீரோ வந்து ஒரு பெயிண்டராக இருப்பார். ஸோ இவங்களும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பழகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சாங் மாதிரி, ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரியும் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா இவங்க பழகிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு சீனில் தான் நமக்கு ரிவீல் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா திஷா வந்து அமரை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஐ லவ் யூ அப்படின்ட்டு. நான் உன்னை அப்படிலாம் நினச்சி பார்த்ததில்லை அப்படின்னு மாதிரி அமர் சொல்லுவார். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டையும் தாண்டி, ஆனால் கண்டிப்பாக அது லவ் கிடையாது அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா இப்போ திஷா வந்து செம்மையாக அப்செட் ஆகிடுவாங்க. இப்போ இன்னொரு நாள் அமர் வீட்டில் தூங்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. இந்த மாதிரி என்னை தற்காத்துக்கிறதுக்காக நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னும் போது, ஆமாம் நம்மக்கிட்ட ரேகிங் பண்ணாங்கல்ல ஒரு குரூப்பு, அந்த ரேக் பண்ணுறதுல ஒருத்தன் இன்றைக்கி ரேக் பண்ணாதனால அவனை வந்து அவசரத்தில் குத்திட்டேன் அப்படின்னு. சரி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சொல்லிட்டா நமக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கீழே போலீஸ் இருக்காங்க. டிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடு, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே வராரு. அப்போ தான் அந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது, அதில் கத்தி இருக்குது. இதை பார்த்தோன்னே நீ தான் உங்களை கொலை பண்ணியிருக்க, ஆமாம் தானே அப்படின்னோடனே, ஆமாம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என் கூட இருக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரில, நீ என் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, லவ்னா அது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ என்னமோ பேசுகிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும், எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ரோடை கவனிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரை ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அந்த கார் வந்து பிறண்டு விழும். விழுறதுல வந்து ஒரு பனிப்பாறை வந்து இடிச்சிருவாங்க, ஒரு பெரிய பனிப்பாறை இடிச்சிருவாங்க. அது போது ஹீரோ இறந்துருவாரு. ஹீரோயின் அங்கே உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அங்கேருந்து வந்துரு, இந்த மாதிரி அந்த பனி சரிய போகுது அப்படின்னும் போது ஹீரோயின் அங்கேருந்து வரமாட்டாங்க. ஆனால் அந்த பனி சரிஞ்சு இப்போ மொத்தமாக அவங்க கவர் ஆகிடுவாங்க. இந்த எல்லா விஷயமும் ஹீரோக்கு இப்போ ஞாபகம் வந்துடும். இப்போ இந்த மொத்த விஷயத்தையும் அந்த மந்திரம் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து சாந்திக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. இப்போ அந்த மந்திரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே வழி சாந்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறது தான். ஏன்னா அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா வந்து அந்த பேய் வந்து உங்களை தொல்லை பண்ணுறது நடக்காது. ஆனால் அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக அந்த பேய் நடக்க விட்டுறது, சாந்தியோட உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறார், சாந்தியோட உயிருக்கு ஆபத்து வரும்னா அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னும் போது சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இறந்தாலும் அவங்க கூட தான் வாழ போகிறேன், அதுக்கு நான் இறந்து கூட போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ வந்து ஹீரோ வந்து அவங்களை கெட்டி பிடிக்கிறாரு. இப்போ எப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு ப்ரிப்பரேஷனோட பண்ணுறாங்க. பேய் எப்படியும் அந்த வட்டத்தை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணி கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேய் வருது, அவங்கள அந்த இடத்த விட்டு வெளியே வர வச்சிருது. இப்போ மந்திரவாதி உடம்புல பேய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சாந்தி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு கிட்ட போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்திருக்காது. இப்போ சாந்தி அந்த கோடை தாண்டினதுனால அவங்க உடம்புல வந்துடும். ஸோ என் உடம்புல வராது, நீ ஏன் வெளியே வந்த அப்படின்வாங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து திஷா வந்து அவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஹீரோவை பயங்கரமாக மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாந்திக்கு வேணும்ன்ட்டே காயம் பட வச்சிருவாங்க. இப்போ சாந்தி அழுவாங்க. இப்போ ஹீரோக்கு வேறு வழியே தெரில. அப்போ என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, திஷா அவளை விட்டுட்டு வெளியே வா, நீ அவளை விட்டுட்டானா நான் கண்டிப்பாக உன் கூடயே திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஷாவும் அவங்க உடம்புலேருந்து வெளியே வந்துருவாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பனி இடத்துக்கு வந்துரு அப்படின்றாங்க. இப்போ வந்து சாந்திக்கிட்ட இவர் சொல்கிறாரு, உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பனி இடத்துக்கு போயிடுறாரு. பனி இடத்துக்கு போயிட்டோன்னா அந்த இடத்துல திஷா வந்துடுறாங்க. நீ சொன்ன மாதிரியே வந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் வந்துடுறேன், ஆனால் உனக்கு இன்னமும் உண்மையான லவ்வுக்கு வித்தியாசம் தெரில, உன் மேலே எனக்கு இப்பயும் அன்பு இருக்குது, அது ஏன்னு தெரியல, ஆனால் அது அன்பு தானே தவிர கண்டிப்பாக வந்து அது காதல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இதெல்லாம் தாண்டி நான் தான் வேணும் அப்படின்னு பார்த்தனா நான் வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து சூசைட் பண்றாரு. அதாவது அந்த பனிமலையில இருந்து பெருசா இருக்கிற பனிமலையில வேகமா குதிக்கிறாரு. இப்படி குதிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உருண்டு போய் விழுறாரு. உருண்டு போய் விழுந்தோம்னா திஷா அவர் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. இப்ப ஹீரோ பக்கத்திலேயே படுத்துடுறாங்க. இதோட இந்த சீனை நமக்கு கட் பண்றாங்க. இப்ப ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல்ல முடிக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு புரியாத போது அங்க வேலை செய்யறவர்கிட்ட கேட்கிறாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு போது ஒரு பொண்ணுதான் உங்களை வந்து விட்டாங்க அப்படின்னு. அங்க ஒரு செயினியும் பாக்குறாரு. செயினை பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து யாரோ வந்து கண்ணாடியில எழுதுன மாதிரி வார்த்தைகள் தெரிது. அதை படிக்கிறாரு. அப்போ வந்து திஷா வந்து சொல்றாங்க, நான் திஷா தான் பேசுறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இப்ப உண்மையான லவ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சேர்ந்து வாழ்றது தான் லவ் இல்ல, நம்ம வந்து நமக்கு வேண்டியவங்க சந்தோஷமா வாழ வச்சாலே அதுவும் லவ் தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. சோ இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வந்து சாந்தியும் ஹீரோவும் வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் ஹீரோ டெய்லி வந்து ஜன்னலை திறக்கிறாரு. அதுல வந்து திஷாவோட ஞாபகம் எல்லாம் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை பார்த்தோம்னா பக்கத்துல சாந்தியும் வந்து ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.